ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து தேவையில்லை. ஏன் அப்படின்னா, எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணி தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா, சாட் ஜிபிடி, அப்புறம் கூகுள், பிக்ஸபே, இது மூணையும் வச்சு நம்ம ஒரு கண்டென்ட் ரைட்டிங் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணி அதில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜாபுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து தேவையில்லை. ஃப்ரெஷராக இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஒரு ஜாபுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மொபைல் இருந்துச்சுனாவே போதும், நீங்கள் மொபைல் மூலமாகவே ஒர்க் பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் மொபைல் இருந்துகிட்டே டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணக்கூடிய ஒரு ஜாபு தான் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் டேரெக்டாகவே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியே டெய்லியும் வந்து 1000 ரூபீஸ்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அப்புறம் இதில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விதமான ஸ்டெப்ஸுமே வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் இதுலேயும் வந்து ஒர்க் பண்ணி பார்த்துட்டு, ஸோ இந்த ஜாப் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த கிவ்வேவில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து இந்த கிவ்வேவில் ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு மட்டும்தான் இந்த கிவ்வேவே கொடுப்போம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கங்க. தேர்ட் டாஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவை 5 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஏன்னா கிவ்வேவே வின்னர்ஸை வந்து அங்கே தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். முக்கியமாக இதெல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு அப்படின்னா டன் ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் ரேண்டமாக ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிவ்வே வந்து கொடுப்போம். ஸோ இந்த கிவ்வேல வந்து ஈஸியாக நீங்கள் வின் பண்ணோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கக்கூடிய லாஸ்ட்டு 10 வீடியோவில் போயிட்டு இந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டன் ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கிவ்வேல வின் பண்ணுறதுக்கு அதிக சான்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா, ஹப் பேஜஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். இந்த பேஜ் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது, எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் மாதிரி தான் இருக்கும். ஸோ எங்கே போய் சைன் அப் பண்ணுறது, என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலுமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க வந்து பேக்கெண்டில் மட்டும்தான் சைன் அப் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேக்கெண்டோட லிங்க்கையும் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுளில் போயிட்டு இன்கம் தமிழில் ஹவ் பேஜஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து இதே லிங்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வரக்கூடிய ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஹவ் பேஜஸ் டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படிங்கிறது வரும். ஸோ இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஒரு ஹப் பேஜஸ் பற்றி ஒரு சில டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஹப் பேஜஸ் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த ஹப் பேஜஸில் என்ன ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது, 5 ஸ்டெப் மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ஏர்னிங் ப்ரூஃப் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு வந்துட்டு ஹப் பேஜஸ் சைன்அப் லிங்க் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் பட்டனை கிளிக் பண்ணிங்க, ஒரு 20 செகண்ட் லோட் ஆகும். ஸோ அது லோட் ஆனோன்னே நம்மளுக்கு தேவையான லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகிரும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கரெக்டாக 0 செகண்ட் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி க்ரீன் கலர் பட்டனுக்கு வந்து உங்களுக்கு டைவெர்ட் பண்ணும். அந்த இடத்துல வந்து இந்த க்ரீன் கலர் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும். ஸோ இந்த பேஜ் வந்து நீங்கள் சிஸ்டமில் இருந்தால் மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும்னு நினச்சிக்காதீங்க, மொபைல் இருந்தால் கூட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இது வந்து சிஸ்டம்லேயும் ஒர்க் ஆகும், மொபைல்லையும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எப்படி வேணாலும் இதில் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். மொபைலில் தான் இருக்குது, சிஸ்டம் தான் இருக்குது அப்படின்லாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ டேரெக்டாக வந்து நீங்கள் இதில் வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ சேம் மெத்தட் தான் நான் சிஸ்டமில் சொல்கிறதும் உங்களுக்கு மொபைலில் இருக்கிறதும் சேம் தான். ஸோ அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க. ஸோ இதில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்துனா உங்களுடைய ஒரு நேம் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்குண்டான ஒரு யூனிக்கான நேமை வந்து கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நேம் கார்த்தி அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா கார்த்தி 1 2 3, கார்த்தி 007, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை போட்டு ஒரு யூனிக்கான நேம் வர்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருங்க. அடுத்து உங்களோட இமெயில் அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு வந்து இந்த இடத்துல ஜென்ரேட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஐ எம் 18 இயர்ஸ் அண்ட் எபோவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அது கொடுத்துருப்பாங்க, அந்த இடத்துல வந்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஐ எம் நாட் ரோபோட்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக தெரியும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக டிக்கி விழுந்துடும். அப்படி டிக் விழலை அப்படின்னா அதில் இமேஜ் ஏதோ ஒன்று வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ பைசைக்கிள்ஸ், கிராஸ் வாக்கு, இந்த மாதிரிலாம் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணோம்னாவே இது கம்ப்ளீட் ஆயிடும். இதுக்கப்புறம் சைன் அப் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதில் சைன் அப் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்திருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய யூசர் நேம் வந்து TTTN2024 அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த பேஜ் வந்துருச்சு அப்படின்னா உங்களோட மெயிலுக்கு வந்து
ஒரு மெயில் வந்திருக்கும், அதாவது இவங்க வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மெயிலை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, டு கெட் ஸ்டார்டட் ப்ளீஸ் கிளிக் யுவர் இந்த அட்ரஸை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்லேயே வந்துட்டு ஸ்டார்ட் ஏ நியூ ஆர்டிகல்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இமெயிலை வந்து வெரிஃபை பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஆர்டிக்கல் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிக்கல் வந்து எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாட் ஜிபிடி மூலமாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு ஸோ இந்த கிரியேட் ஆர்டிக்கல் அப்படிங்கிறதுல வந்து டைட்டில் வந்து விட்டுருங்க, நான் அது உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அடுத்தது டாபிக் இருக்கும், இதுதான் நம்மளுக்கு மெயின். இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ப்ரௌசன் இருக்கும், இதில் வந்துட்டு சூஸ் அ டாப்பிக் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டாபிக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. எனக்கு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 டாபிக் கேட்டால் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் டெக்னாலஜி அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா. டெக்னாலஜியை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து சப் கேட்டகரி வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு இதை கேட்டிருப்பாங்க சப் கேட்டகரி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி அடுத்ததில் வரும். ஸோ அடுத்ததில் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஏதாவது ஒரு கேட்டகரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. இது மாதிரி சூஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எண்டில் வந்துட்டு ஒன்று இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எண்டில் இருக்கக்கூடிய இது இருக்குது பார்த்தீங்களா கேட்டகரி, இதில் தான் வந்து நம்ம ஒரு ஆர்டிக்கிள் வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஆர்டிக்கிளை வந்து எப்படி ரைட் பண்ணுறது அப்படின்னா நம்ம எதுவுமே வந்து ஓனாக வந்து ரைட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாட் ஜிபிடியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இன்கம் தமிழோட வெப்சைட். இதில் பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடியோட சைன் அப் லிங்க் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் சாட் ஜிபிடியில் வந்து சைன் அப் பண்ணிங்க. ஒன்ஸ் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சைன் அப் பண்ணிட்டேன். இது வந்து மொபைலையும் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், சிஸ்டமில் வந்து இந்த மாதிரி வரும், அவ்வளோதான், வேறு எதுவுமே வந்து கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிங்க. ஒன்ஸ் சைன் அப் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம். அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஆர்டிக்கிள் வந்து ரைட் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்பிள் பையிங் கைடு, ஓகேவா, இதில் தான் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணுங்கள், ஆப்பிள் பையிங் கைட். அடுத்தது நம்ம இந்த வருஷம் என்ன, 2024 ஜான் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம், ஜான் 2024, ஓகேவா. இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சும்மா ஒரு இதை வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க, ஓகேங்களா. ஆப்பிள் பையிங் கைட் ஜனவரி 2024, எந்த, அதாவது இப்போ நீங்கள் பிப்ரவரியில் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா பிப்ரவரின்னு போட்டுக்குங்க. 2025 பார்த்துருக்கீங்க அப்படின்னா 2025 போட்டுக்குங்க. அப்புறம் டாபிக்ஸ்னு வந்து கொடுத்துருங்க. இப்போ வந்து ஜஸ்ட் என்டர் மட்டும் கொடுங்க, ஓகேங்களா. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு நிறைய விதமான இது வந்து ரைட் பண்ணி கொடுக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன்ஸுக்கு தனியாக இருக்குது, ஐபேடுக்கு தனியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு லைன் தான் நம்ம ரைட் பண்ணி போட்டோம், அதுவும் வந்து காப்பி பண்ணி தான் போட்டோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா இத்தனை டாப்பிக்கை வந்து அது கொடுக்குது, ஓகேங்களா. ஸோ இத்தனை டாப்பிக்கில் நீங்கள் எதை வேணாலும் எடுத்து கண்டென்ட் ரைட் பண்ணலாம். அதாவது இதில் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், இதில் ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இது கொடுத்துருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லேயுமே வந்து நீங்கள் கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து காமனாக இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஐஃபோன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டாக வர்றது, ஓகேங்களா. ஸோ அதனால் வந்துட்டு நான் இதில் வந்துட்டு ஒரு இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன், அந்த டைட்டில் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என்ன இங்கே ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரைட் ஒன் பிளாக் போஸ்ட் ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இதை மட்டும் நான் இங்கே வந்து ஒரு ஈக்குவல் டு போட்டு இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கன்சிடர் த லேட்டஸ்ட் ஐஃபோன் மாடல்ஸ் அவைலபிள் இன் 2024 போட்டுட்டு என்டர் கொடுத்தனா போதும், அதுவே வந்து ஆர்டிக்கலை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டிக்கல் வந்து அதுவே ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ அது ஆர்டிக்கல் வந்து ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல் வந்து ஜென்ரேட் ஆகி முடிச்சிச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டைட்டில்னு சொல்லி அதுவே கொடுத்துருக்கும், ஓகேவா. இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி இந்த இடத்துல டைட்டில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க, ஓகேவா. அடுத்தது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பேசிக் டுட்டோரியல் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு இதில் வந்து பேசிக் அப்படிங்கிறதே வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது கன்னியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைட்டில் வந்து இங்கே ஆல்ரெடி வந்துருச்சு. அடுத்து இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் டு ஆட் சம்மரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. த ஃபஸ்ட்டு 140-170 கேண்டர் மேபி அப்பேரன்ஸ் ஃபஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சாட் ஜிபிடியில் ஜென்ரேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணியாச்சு. ஸோ இந்த டைட்டில் வந்து நம்மளுக்கு தேவையில்லை, டைட்டில் வந்து நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணிட்டோம். இப்போ வந்து டைட்டில் விட்டுட்டு மிச்சதெல்லாம் காப்பி பண்ணி இந்த இடத்துல அப்படியே வந்து பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ இதை வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா, ஏன்னா இதில் வந்து 140 லெட்டர்ஸ் வந்து சர்ச்சில் வரும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்காக இது மட்டும்தான் எடுத்துக்கும், அதனால் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பயோ கேட்டிருப்பாங்க, இந்த இடத்துல நோன் அப்படின்னு கொடுத்துங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இங்கே ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபோட்டோங்கிற இடத்துலையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் நெக்ஸ்ட் என்னென்னு. ஃபஸ்ட் இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே எடிட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, மொபைலில் பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து காப்பி பண்ணிங்கள்ல, ஸோ அதை காப்பி பண்ணதை வந்து மறுபடியும் இன்னொரு டைம் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு டவுன் டிஸ்பிளே கேப்சூல் இப்படின்னு இருக்கும், இதெல்லாம் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சேவ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாதெல்லாம் எதுவும் ஒர்க் பண்ண வேணாம், நீங்கள் தெரிஞ்சது நான் சொன்னதை மட்டும் பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா, இந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஜஸ்ட் ஆன்லைனில் சர்ச் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம மெயின் டாபிக் என்ன, ஐஃபோன் மாடல்ஸ் அப்படிங்கிறது தானே நம்ம மெயின் டாபிக். ஸோ அந்த மெயின் டாப்பிக்கை வந்து நம்மளுக்கு வந்து மெயின் வந்து ஐஃபோன் மாடல்ஸ் அப்படிங்கிற மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா, காப்பி பண்ணிவிட்டு இது பிக்ஸபே அப்படிங்கிற இன்னொரு வெப்சைட், இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம ஐஃபோன் மாடல்ஸ் அப்படின்னு மட்டும் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, மெயின் டாபிக் இருக்குல்ல அதை மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கங்க. சர்ச் பண்ணிவிட்டு இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இமேஜை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஃபோன் வந்து கையில் வச்சுட்டுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி இமேஜ் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா, டவுன்லோடை கிளிக் பண்ணிவிட்டு இருக்கிறதுலேயே லோ குவாலிட்டி அதாவது 640 அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போ தான் அது வந்துட்டு நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் அதை டவுன்லோட் பண்ணிட்டேன். இதே வந்து மொபைல்லையும் வந்து பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃபோட்டோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எடிட்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணணும். ஓகேவா, ஸோ இதை வந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் ஃபோட்டோன்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் டவுன்லோட் பண்ண அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா இங்கே அப்லோட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துலலாம் கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம எதுவுமே தேவையில்லை, சேவ் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டாக வீடியோவோ ஃபோட்டோவோ போல்ஸாக இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதில் எது வேணாலும் ஆட் பண்ணுறீங்கனாலும் ஓகே தான். ஓகே, இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து சக்ஸஸாக போச்சு அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இப்போ அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிஷன் இருக்கும், பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிஷ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோன் நம்பர் வந்து கேட்பாங்க, ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணி நீங்கள் தான் பப்ளிஷ் பண்ணுறீங்களா அப்படிங்கிறக்காக. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இந்தியா நான் சூஸ் பண்ணிவிட்டு என் ஃபோன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்ஸ் ஃபோன் நம்பரை வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இது வந்து பப்ளிஷ் ஆயிரும். ஒன்ஸ் இது பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஆர்டிக்கல் வந்து இருக்கும். ஸோ உங்களோட இமேஜஸ் எல்லாமே வந்து தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இதில் வந்து நம்ம எப்படி வித்ரா எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இந்த பேஜஸ்க்கு வந்து நம்ம வியூஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஏர்னிங்ஸும் வந்து வந்துடும். ஸோ இதில் வந்து எப்படி நம்ம இன்கம் வந்து ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தலாம். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெனு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மை அக்கௌண்ட் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கு, எத்தனை ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஏர்னிங்ஸ்னு ஒரு டேப் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இது வந்துருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். இந்த ரிப்போர்ட்ஸ் ஏர்னிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்து எந்த மாதத்தில் எந்த டேட்டில் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் இருக்கும். ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேபல் அக்கௌண்ட் மூலமாக வந்து நம்ம ஏர்னிங்ஸ் வந்து வித்ரா எடுத்துக்க முடியும். ஸோ இதில் வித்ரா எடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேபல் அக்கௌண்ட் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். பேபல் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி நம்மளோட சேனல்லையே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள்கிட்ட பேமெண்ட் அக்கௌண்ட் பேபல் அக்கௌண்ட் இருக்கான்னு சொல்லி கேட்பாங்க. இஃப் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுத்துங்க. இப்போ வந்து அசோசியேட் மை பேபல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பேபல் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணிங்க அப்படின்னாவே போதும், இதில் வந்து லிங்க் ஆயிடும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஒன்ஸ் அந்த பேமெண்ட் ரிசீவ் ஆகிறது எல்லாமே வந்து பேபலில் வரும். பேபல் வந்து டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். ஸோ இவ்வளோ தான், ரொம்பவே சிம்பிள்.
ஸோ இந்த ஒரு ஜாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ தான் இதில் வந்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் ஒர்க் பண்ணி பேமெண்ட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நீங்கள் யாராவது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இதில் வந்து ஃபுல் டைமில் வந்து ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். ஸோ எனக்கு முன்னாடியே உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆச்சு அப்படின்னாலும் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டையும் வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.